என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுறீங்க? அபி, நம்ம ஆபீஸ்க்கு ரெண்டு போலீஸ் வந்தாங்க. சஞ்சீவ் சார் கிட்ட உன்ன பத்தி விசாரிச்சாங்க. நீ வீட்ல இருக்கேன்னு சார் சொன்னாரு. அப்புறம் நீங்க தான் அபி வீட்டுக்காரன்னு கேட்டாங்க. உங்க வீட்டுக்கு போனோம், வாங்கன்னு கீழே கூப்பிட்டு போனாங்க. என்னக்கா சொல்றீங்க? போலீஸ் என்ன தேடி வந்தாங்களா? எதுக்காக? என்னன்னு தெரியல அபி. சஞ்சீவ் சார் என்ன விஷயம்னு கேட்டாரு, ஆனா அந்த போலீஸ் சொல்லவே மாட்டேங்கிறாரு. கீழே கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா கலெக்டர் கார்ல இருக்காரு. கலெக்டர் வந்தாரா? ஆமா அபி, நம்ம சஞ்சீவ் சார், கலெக்டர், போலீஸ் எல்லாரும் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா அபி, எனக்கு ஒண்ணுமே புரியல. வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோனோ எனக்கு தெரியல. அபி, நீ பதட்டப்படாம இரு, அவங்க வரும்போது எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். சரிங்க அக்கா, நான் பாத்துக்கறேன். என்ன நடந்திருக்கும்னு ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக போலீஸ் சஞ்சீவ கூட்டிட்டு இங்க வராங்க? மேடம், ஒரு குட் நியூஸ். நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. முதல்ல விஷயத்த சொல்லு, சந்தோஷப்படுறனா இல்லையான்னு அப்புறம் பாக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, சஞ்சீவும் அபியும் சேர்ந்து டெலிவரி பண்ண மெட்டீரியல்ல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச சஞ்சீவ் மேலயும் அபி மேலயும் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அவ்வளோ பெரிய கம்பெனி சஞ்சீவ் அபி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் கலெக்டரே நேர்ல வந்து சஞ்சீவ் அபி கேஸ பாக்குறாருன்னு நினைக்கிறேன். மேடம், ஒருவேளை கலெக்டரும் போலீஸும் வந்து அபியையும் சஞ்சீவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்னு தோணுது. நீ சொல்றத கேக்கும் போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? போலீஸ் வந்து அபி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும், அத நான் பாக்கணும். கன்ஃபார்மா நீங்க சொல்றதா நடக்க போகுது மேடம். எனக்கு என்னமோ கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காருன்னு தோணுது. சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேடம். என்ன ஸ்ரீஜா, ரொம்ப ஹாப்பியா இருக்க, என்ன விஷயம்? அம்மா, எல்லாம் நல்ல விஷயம் தாமா. அந்த கடவுள் நம்ம கேட்காமலே நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறாரு. அப்படி என்ன கடவுள் நமக்கு பண்ணிட்டாரு? அபி அரெஸ்ட் பண்ண சஞ்சீவ் கூட கலெக்டர், போலீஸ்னு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அபிய நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்க. அந்த கண்குலா காட்சிய பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட போறேன். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அபி என்ன தப்பு பண்ணா? இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் அபி நல்லா சமைக்கிறா, நல்லா வீட்டை பாத்துக்கிறா, ஆபீஸ பாத்துக்கிறா. அந்த அபியாலதான் ஆர்டர் கிடைச்சதுன்னு சஞ்சீவ் சக்சஸ்க்கு அபிதான் காரணம். அப்படி இப்படின்னு அவளை தூக்கி வச்சு என்ன பேச்சு பேசினாங்க. அபி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போகும்போது அவங்க எல்லார் மூஞ்சையும் எங்க தூக்கி வச்சுப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். கலெக்டர், போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வராங்கன்னே தெரியாது. நீ பாட்டுக்கு எதுக்கு இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி இப்படி உளறிட்டு இருக்க? யாரு உளறா? கலெக்டர் என்ன, அபி கிட்ட துணி தச்சு வாங்கவா போலீஸ் கூட வராரு? ஏதோ பிரச்சனை இருக்கு. அவ்வளவுதான், அந்த அபி இன்னைக்கு செத்தா. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷ், அப்பா ஜெனரேட்டர் ரிப்பேரா இருக்க, மெக்கானிக் வர சொல்லி பார்க்க வேண்டியதுதானே? சொல்லிருக்கேன்பா, வந்தாரன்னு சொல்லிருக்காங்க. மா,
மாயா சொன்ன மாதிரி போலீஸ் கலெக்டர் எல்லாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. டே காளி, என்ன சைலன்ஸ் சத்தம் கேக்குது, போய் பாத்துட்டு வா என்னன்னு. ஆ சரிக்கா. அத்தை என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். என்ன விஷயம் அபி? நம்ம வீட்டுக்கு கலெக்டர் போலீஸ் எல்லாம் சஞ்சீவ் கூட வந்திருக்காங்க அத்தை. மாப்பிள்ள கலெக்டர் இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு நம்ம வீட்டுக்கு கலெக்டர் எல்லாம் வந்திருக்காங்க? ஆபீஸ்க்கு நான் இல்லாதப்போ கலெக்டர் எல்லாம் போய் சஞ்சீவ் கிட்ட என்ன பத்தி விசாரிச்சிருக்காங்க. சஞ்சீவ் நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிருக்காரு போல, அதான் அவரையும் கூட்டிட்டு என்ன பாக்க வந்திருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல. கலெக்டர் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கு? அபி ஆபீஸ் போனால அங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காளோ? என்னங்க இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. சந்தோஷ் நீ உடனே நம்ம லாயருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. சரிமா. கரெக்டா சார். என்ன விஷயம் சார்? எதுக்கு என் மனைவியை பாக்கணும்? இப்பயாவது சொல்லுங்க சார். அதான் நம்ம உங்க வீடு வரைக்கும் வந்தாச்சு இல்ல தம்பி, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். சரி வாங்க சார் வாங்க. அக்கா கலெக்டர் வராங்க. வணக்கம் சார். சஞ்சீவ் உங்க வைஃப்? நான் தான் சார். அபி சார் நிக்கிறீங்களா? உட்காருங்க சார். நீங்களும் உட்காருங்க. நான் இந்த சென்னை சிட்டியோட கலெக்டர். அபிய நான் கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன விஷயம் சார்? சொல்றேன். நீங்க தான ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனி கொடுத்த ஆர்டருக்கு ஷர்ட் டிசைன் பண்ணது? ஆமா சார், நான் தான் டிசைன் பண்ண. நான் நினைச்சது சரிதான், அவ பண்ண டிசைன்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. அபி நீ செத்தடி. அவ்வளவு பெரிய ஆர்டர் தனியா நீங்க டிசைன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பெருசா ஒண்ணும் படிக்கல சார். நான் சின்ன வயசுல இருந்து டெய்லர் ஷாப்ல வர்க் பண்ணிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் சார். நீங்க பண்ண வேலையால இப்ப என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு சார்? சொல்றமா. நீங்க முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல சார். இன்ஸ்பெக்டர் சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பிஏ கிட்ட பேசிட்டேன் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓகே. யாரு வரா அப்படி? சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா. அவசரப்படாதீங்க சார், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். சார் மீடியாக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். மீடியாவுக்கா? செக் பண்ணிக்கங்க. ஓகே சார். கலெக்டர் சார், எங்க குடும்பம் ஊர்ல ரொம்ப மரியாதையான குடும்பம். பத்திரிகைக்காரங்களெல்லாம் எதுக்கு கூப்பிடுறீங்க? அவங்க எங்களை பத்தி ஏதாவது தப்பா எழுதிட போறாங்க. விஷயம் என்னன்னு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லுங்க சார். இதெல்லாம் அவங்க அந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இப்ப சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. மீடியா வேற வரப்போகுதா, கேள்வி மேல கேள்வி கேட்டு துவச்சு தொங்க விட போறாங்க. இன்னைக்கு நமக்கு நல்லதுதான் நடக்க போகுது. சார் மினிஸ்டர் வந்துட்டாங்க. ஆ
இவங்க டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஆச்சே. ஆமா மாப்ள, நம்ம வீட்டுக்கு இவங்க எதுக்கு வராங்க தெரியலையே. வணக்கம் மேடம். வணக்கம். எல்லாரும் இருக்காங்கல்ல? அவங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க மேடம். வாங்க போங்க. வாங்க வணக்கம். உள்ள வாங்க. இவங்க தான் மேடம் அபி. வணக்கம். வணக்கம் மேடம். ஆமா, இவங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியுமா? தெரியாது மேடம். நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லல மேடம். என்னடா திடீர்னு அபியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போலீஸ் கலெக்டர் மினிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்களேன்னு ரொம்ப பதட்டமா இருக்கீங்கல்ல? கொஞ்சம் இல்ல மேடம், ரொம்பவே பதட்டத்துல இருக்கும். நீங்க எல்லாரும் அபியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு ஏன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்களாவது சொல்லுங்க. கலெக்டர் சார் கிட்ட கேட்டா அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் தான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நானே வந்து விஷயத்தை சொல்லிக்கிறதா சொல்லியிருந்தேன். என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். அபி, நீங்க ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்காக பண்ணி கொடுத்த டிசைன, அந்த கம்பெனி கவர்மெண்ட் நடத்துற ஸ்டேட் லெவல் பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த காம்படிஷன்ல உங்க டிசைன் வின் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டோட இந்த இயர் பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான அவார்ட நீங்க வின் பண்ணிருக்கீங்க. கங்கராச்சுலேஷன். சந்தோஷமா இருக்கு அபி. இந்தாமா போமா. தேங்க்யூ மேடம். எதுக்கு அபி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க கஷ்டப்பட்டீங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன அபி, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு இன்ட்ரோ பண்ண மாட்டீங்களா? சாரி மேடம், இவங்க என்னோட அத்தை. வணக்கம் மேடம். அவர் என்னோட மாமா. வணக்கம் மேடம். வணக்கம். அவர் என்னோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ். இவங்க என்னோட சித்தி சிந்தா மேடம். அவரு காளி அண்ணன். வணக்கம் மேடம். அவரு சஞ்சீவோட பிரதர் சந்தோஷ். அவரோட வைஃப் ஸ்ரீஜா. வணக்கம். ஆமா, உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் பார்த்தா லவ் மேரேஜ் மாதிரி தெரியுது. அப்ப அந்த டிசைன் நீங்க பண்ணது உங்க டேலண்ட ப்ரூவ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு இல்லல்ல, உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இல்லையா? உங்க டிசைன்ல ஒரு லவ் இருந்துச்சு. நான் உங்க டிசைனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே கெஸ் பண்ண, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அபி, நீங்க தமிழ்நாட்டு அளவுல பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்டு வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இதோட இது நின்ற கூடாது. நெக்ஸ்ட் வீக் டெல்லியில இதே போல நேஷனல் லெவல் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல நீங்க அவார்டு வாங்கணும். இதுல கலந்துகிட்டு ஜெயிச்சிட்டு நம்ம ஸ்டேட்டுக்கு பெருமை தேடி தரணும். என்ன செய்வீங்களா? ஒருவேளை சஞ்சீவுக்கு நான் இதுல கலந்துக்கிறதுல விருப்பம் இல்லையோ? சொல்லுங்க அபி, டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்குவீங்கல்ல? இல்ல மேம், எனக்கு இதுவே போதும். நான் நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்கல. அபி, ஏன் இப்படி சொல்றீங்க? ஆக்சுவலா நான் இதெல்லாம் பண்ணது சஞ்சீவுக்கு ஹெல்ப் பண்ணதா. மத்தபடி நான் அவார்ட் ஜெயிக்கணும்லாம் ஒன்னும் இல்ல, அது எனக்கு தேவையும் இல்ல. எனக்கு
என் குடும்பம் தான் முக்கியம். என் குடும்பத்தை நான் நல்ல விதமா பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் மேடம். அதனால எனக்கு இந்த காம்படிஷன் எல்லாம் வேண்டாம். தன்னை பத்தி மட்டுமே கவலைப்படுற மனுஷங்க மத்தியில தான் குடும்பத்தை பத்தியும் புருஷனை பத்தியும் யோசிக்கிற பொண்ண இன்னைக்குதான் பாக்குறேன். நீங்க இப்ப சொன்ன பதில நான் ஏத்துக்கல. நாளைக்கு ஈவினிங் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு உங்க குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணி உங்க முடிவை என்கிட்ட சொல்லுங்க. எங்க போறீங்க? நில்லுங்க சார், நாங்க பேட்டி எடுக்கணும். மேடம் மீடியா வந்திருக்கு. அபி, உன்னை பேட்டி எடுக்க மீடியா ஆளுங்க வந்துட்டாங்க. நீங்க என்கிட்ட சொன்ன பதில தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்க உங்களை பத்தி தப்பு தப்பா எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நான் திரும்பவும் வருவேன், உங்க பதில சொல்லுங்க. அப்ப நான் கிளம்புறேன். என்ன இது, பெரிய லெவல்ல உன்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கவே கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். வாங்க. மேடம், இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் ஹஸ்பண்டும் என் குடும்பமும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது.